ஆன்லைன் ரம்மி பாதிப்புகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரு தலைமையில் குழு அமைப்பு. குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் அவசர சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் வகையில் அவசர சட்டம் இயற்ற பாமக கோரிக்கை. சென்னை ராஜரத்தினம் திடல் அருகே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம். தட்டி கேட்கும், தட்டி கேட்கும், பாமக தட்டி கேட்கும், அன்புமணி தலைமையிலே. குஜராத் சென்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி மேளதாளங்களுடன் வரவேற்பு. நடன கலைஞர்கள் சுழற்றிக் கொண்டிருந்த தட்டில் மலர்களை தூவி பிரதமர் உற்சாகம். காவல் ரோந்து வாகனங்கள், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் புதிய குடியிருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்த சொகுசு கப்பலுக்கு புதுச்சேரியில் அனுமதி மறுப்பு. கரையிலிருந்து 3 நாட்கள் மைல் தொலைவில் நின்ற கப்பல் 3 மணி நேரத்திற்கு பின் சென்னை திரும்பியது. சென்னையில் மாயமான இளைஞர் செங்கல்பட்டு காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. அப்பாவியை அழைத்துச் சென்று கொலை செய்ததாக செம்பியம் காவலருக்கு போலீஸ் வலைவீச்சு. ஒன்றரை கிலோமீட்டர் பயணத்திற்கு 40 ரூபாய் கட்டணம். ஆட்டோ கட்டணம் விரைவில் உயர வாய்ப்பு என்று தகவல். தூத்துக்குடியில் மதுபோதையில் தண்டவாளத்தில் தலையை வைத்து உறங்கியதால் விபரீதம். ரவுடி உள்ளிட்ட இருவரின் தலை துண்டானது, ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்பு. மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரிசனம். தருமபுரம் ஆதீனம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. குரு மகா சன்னிதானத்தை சந்தித்து ஆசி பெற்றார். திருப்பதியில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி வழிபாடு. திருமணம் முடிந்த கையோடு ஏழுமலை யானை வழிபட்டு நேர்த்திக்கடன். புதுக்கோட்டை அருகே வயிறு வலி தீர பூஜை செய்வதாக கூறி சிறுமி பாலியல் வன்கொடுமை. கருப்பர்கோவில் பூசாரியை கைது செய்து சிறையில் அடைத்ததும் மகளிர் போலீஸ். சென்னை சென்ட்ரலில் நகர்ந்து கொண்டிருந்த ரயிலில் ஏற முயன்ற பயணி, கீழே விழுந்த இளைஞரை ஓடிச் சென்று மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவலர். லாரியை பள்ளத்தில் ஏற்றி இறக்க பயன்படுத்தப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டை பாமர மக்களுக்கான உணவுப் பொருள் என்றால் இளக்காரமா என்று கேள்வி. உசலம்பட்டி அருகே அங்காளஈஸ்வரி கோவில் குடமுழுக்கு விழா. ஹெலிகாப்டரில் மலர் தூவி புனித நீர் ஊற்றப்பட்டதால் பக்தர்கள் பரவசம்.
தெஞ்சி அருகே நள்ளிரவில் மதுபோதையில் கார் ஓட்டி வந்த காவலர் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் மூதாட்டி பலி. அடுத்து வெளியிடப்போகும் இரண்டாவது ஊழல் பட்டியல் 10 மடங்கு பெரியது. இலிகிழப்பும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கோவில்பட்டியில் ஆர்டி ஸ்கேன் மையம் மற்றும் மருத்துவமனையில் 3 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனை. ஒரு அட்டை பெட்டி நிறைய முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல். நீட் முதுகலை மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள 1456 சீட்டுகள் சிறப்பு கலந்தாய்வு நடத்துவதற்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கான ராஜ்யசபா உறுப்பினர்கள் இன்று தேர்வு. சட்டசபையில் தேர்தல் தொடங்கியதால் விடுதிகளிலிருந்து பத்திரமாக அழைத்து வரப்பட்ட எம்எல்ஏக்கள். அனுமதியின்றி வீட்டில் யானை தந்தத்தை வைத்திருந்ததாக பதியப்பட்ட வழக்கு. மலையாள நடிகர் மோகன்லால் மீது மேல் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த ஆண்டுகளுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒளிபரப்பு உரிமத்திற்கான ஏலம். இருபெரும் கோடீஸ்வரர்களான முகேஷ் அம்பானிக்கும் ஜெஃப் பெசோஸுக்கும் இடையே கடும் போட்டி. பெங்களூருவில் சிக்னலை மதிக்காமல் BMW காரில் சீறி பாய்ந்த பாஜக எம்எல்ஏவின் மகள். போக்குவரத்து காவலர் மற்றும் படம் பிடித்த செய்தியாளர்களுடன் நடுரோட்டில் மல்லு கட்டியதால் பரபரப்பு. சிங்கம், நாய் உள்ளிட்ட விலங்குகளுக்கான கொரோனா தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. டெல்டா மற்றும் ஒமைக்ரான் தொற்றுகளை தடுக்கும் என்று மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உறுதி. மேகாலயாவில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மரப்பாலம். கிராமங்கள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. ஜெர்மன் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான லுப்தான்சாவில் ஆட்கள் பற்றாக்குறை. 100 கணக்கிலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. தன் மீதான அவதூறுகளுக்கு பின்னால் நடிகர் தனுஷ் இருப்பதாக பின்னணி பாடகி சுசித்ரா பரபரப்பு குற்றச்சாட்டு. பைல்வான் ரங்கநாதனை தூண்டிவிட்டு தன்னை கேவலப்படுத்துவதாகவும் புகார். புதுமண தம்பதிகளான நயன்தாரா விக்னேஸ்வனுக்கு நடிகை சமந்தா வாழ்த்து. அழகான ஜோடிக்கு வாழ்த்துக்கள் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு. வேற்று கிரகவாசிகள் இருப்பதாக கூறப்படுவது உண்மையா? ஆராய்ச்சியை தொடங்குகிறது நாசா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.